ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனை அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளோ நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிப்பாணர் கழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம். வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது என்ன, வெறும் அலங்காரத்துக்காக சொன்ன வார்த்தையா இல்லை அர்த்தத்தோடு சொன்ன வார்த்தையா அப்படின்னு யோசிச்சா அதில் நிஜமாகவே அர்த்தம் இருக்குதுன்னு தான் தெரியுது. ஆதாரபூர்வமாக அதுக்கு சில நிரூபணங்களும் இருக்குது. நார்மன் கசின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்க பத்திரிகை ஆசிரியர். அவருக்கு ஏதோ ஒரு விதமான அழற்சி நோய், இன்ஃப்ளமேஷன் டிசீஸ் அது. டாக்டர்கள்லாம் அதுக்கு என்ன விதமான வைத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி பல இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சொல்லிவிட்டாங்க, அதுக்கு வைத்தியமே இல்லைன்ட்டாங்க. டாக்டர்கள் தான் சொல்லிவிட்டாங்களே, அதனால் இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியது தானே. ஆனால் அவர் அப்படி நினைக்கல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, ஆஸ்பத்திரி ரூமை காலி பண்ணார். ஹோட்டலில் போய் ஒரு ரூம் எடுத்துக்கிட்டார். அங்கே போனார். தினமும் அவருக்கு பிடிச்ச தமாஷான படங்களையெல்லாம் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார். சிரிப்பு வரக்கூடிய புத்தகங்களையெல்லாம் படித்தார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு இருந்த தொந்தரவு குணமாக ஆரம்பிச்சிட்டது. இதை கேள்விப்பட்ட உடனே பழைய டாக்டர்கள்லாம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பார்க்குறாங்க, அவர் உடம்பை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்பு குணமாகறதுக்கு உதவியாக இருந்தது சிரிப்பு தான் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்களாம். இருந்தாலும் சிரிப்பு வந்து எந்த முறையில் எந்த விதத்தில் உதவி பண்ணுது அப்படிங்கிறத இன்னமும் சரியாக புரிஞ்சிக்க முடியல.
ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் புரியுது. அது என்னன்னா, சிரிப்பு வந்து சுவாசத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, உடம்பு குணமாகறதுக்கே உரிய சில ஹார்மோன்கள் அதிகமாக உருவாகி வர்றதுக்கு வழி செய்யுது. இந்த அளவுக்கு தான் சிரிப்போட செயல்பாட்டை நாம் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் இதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் ஏராளமாக இருக்குது. அதையெல்லாம் விவரமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போவே தாராளமாக சிரிக்கலாம், அதில் என்னத்துக்கு சிக்கணும், காசா பணமா? சிரிப்புன்னா ஹாஹான்னு சத்தம் போட்டு சிரித்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு இல்லை, லேசான புன்னகை கூட உடம்புக்கு நல்லது செய்யுமா? லேசாக புன்னகை பூத்தா அந்த சமயத்தில் நாம் எப்படி ஆகுது நம்ம உடம்புன்னா, உடம்பு பூரா அமைதி அடையுதான். இதையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க. எப்போவாவது மனசு சங்கடமாக இருக்கிறப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணி முகத்தில் புன்னகையை கொண்டுகிட்டு வந்து பாருங்கள், அதோடய சுகம் வந்து உங்களுக்கு அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். கண்ணும் உதடும் மலரும் பொழுது இருக்கிற ஆனந்தமே ஆனந்தம் அப்படிங்கிறாங்க அனுபவித்து பார்த்தவங்க. வாழ்க்கையில் நாம் தமாஷாக இருக்கணும்னா அதுக்கு சில வழிகளையும் அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உற்சாகமாக இருக்கிறவங்க கூடவே அதிகமாக பழகணும், அவங்க கூடவே அதிக நேரம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். அழுது வடிகிறவங்ககிட்டயே இருக்கக்கூடாது, அவங்கள அவாய்ட் பண்ணுங்க, அவங்கள விட்டு விலகி வந்துடுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிறவர் எப்பவும் மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறவராக இருந்தால் கொஞ்ச நாளில் உங்கள் முகமும் அப்படி ஆகிடுமா, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் சீரியஸ் ஆகிடக்கூடாது, எதையும் நிதானமாக வந்து யோசிக்கணும். அடுத்தவங்க நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக நாம் பகட்டாக நடந்துக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச தமாஷான வீடியோ படங்கள், புத்தகங்கள் இதையெல்லாம் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சேர்த்து வீட்டுக்குள்ளேயே ஒரு லைப்ரரி உண்டாக்கிக்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ரொம்ப வெற்றிகரமாக பிஸ்னஸ் பண்ணுறவரான் அவர். எப்படின்னா, அடிக்கடி ரயிலில் பிரயாணம் பண்ணுறப்போ நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுக்கிட்டே போகிறான். நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு எட்டி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு காமிக் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரான். என்னங்க அப்படின்னு கேட்டால், என் மனசு லேசாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின் பாரான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிரிப்புன்னா எல்லா விதமான தமாஷும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிடப்படாதான். ஜேம்ஸ் கரோல் அப்படிங்கிற அமெரிக்க உளவியல் நிபுணர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்தவங்களை குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இது மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நல்லது செய்கிறது இல்லைங்கிறார் அவர். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாத ஜோக்குகள் தான் எப்பவும் நல்லது. யாராவது ஜோக்கு சொன்னால் தாராளமாக சிரிக்கணும். ஒருத்தர் வந்தார், இன்னொருத்தரை கூட அழைச்சிக்கிட்டு வந்து என்கிட்ட காட்டினார். அவர் தன்னுடைய முகத்தை ரொம்ப சீரியஸாக வச்சுக்கிட்டு இருந்தார். என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தோம். வந்தவர் எங்களை பார்த்து சொன்னார், சார் இவர் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம்னார். என்னன்னு, ஏதாவது ஒரு ஜோக்கு சொன்னால் உடனே சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறார் சார் அப்படின்னார். ஜோக்கை கேட்டுவிட்டு சிரிக்க ஆரம்பித்தா அது ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொன்னோம். சிரிக்க ஆரம்பிக்கிறது ப்ராப்ளம் இல்லை சார், ஆனால் அப்படி ஆரம்பிக்கிற சிரிப்பு அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டேங்கிறார், நாள் கணக்கில் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னார் அவர். சங்கீத வித்வான்களில் பல வகை உண்டு. சில குறிப்பிட்ட ராகங்களை பாடுறதில் அவங்களுக்கு பெருமை வர்றது உண்டு. ஆனால் ஒருத்தர் இருந்தார், அவரால் ஒரு ராகத்துக்கே பெருமை வந்தது. அந்த ராகத்தை அவர் வாசித்து கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ராகம்னா தோடி ராகம். சரி, அந்த வித்வான் யாருன்னா, அவர் தான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. பேராசிரியர் கல்கி ஒரு சமயம் தம்முடைய பத்திரிகையில் எழுதினாராம், அதை அப்படியே படிக்கிறேன் கேளுங்களேன். ஆஹா, ஸ்ரீ ராஜரத்னம் பிள்ளையின் தோடி ஆலாபனையை முதன் முதலில் கேட்டபோது அவருடைய கற்பனையை விட்டு தள்ளுங்கள். நம்முடைய மனதில் என்னென்ன இன்பமயமான கற்பனைகள் எல்லாம் உதித்தன. குழந்தை தாயிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், அன்னை குழந்தையிடம் கொஞ்சம் குரலை கேட்டோம், ரதியும் மன்மதனும் பேசிக்கொண்ட காதல் மொழிகளை கேட்டோம், முருகன் சிவபெருமான் செவிகுளர மொழிந்த உபதேசத்தை கேட்டோம், கலைமகள் கவிஞனுக்கு அருளிய ஆசி மொழிகளை கேட்டோம், நாரத முனிவருடைய தம்பூரா சுருதியை கேட்டோம், ராவணன் தன் எலும்பை ஒடித்து வீணையாக செய்து வாசித்த கானத்தை கேட்டோம், கானப்பறவைகளின் கலகல ஒலியை கேட்டோம், கோலக்குயில்களின் குரல் இனிமையை கேட்டோம். இப்படிலாம் வந்து பேராசிரியர் கல்கி விமர்சனம் எழுதியிருக்கிறார் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய வாசிப்பை கேட்டுட்டு. டிஎன் ராஜரத்னம் பிள்ளை வந்து இறந்து போனார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், செவியனில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியெல்லாம் ஓடி நின்பார் பொங்கிய தோடி வேறிங்கு எவரிடம் போகும், ஐய இனியதை காப்பார் யாவர்,
அவிந்தனின் சடலத்தோடு அவிந்தது தோடி தானும் அப்படின்னு எழுதினாராம். அந்த அளவுக்கு அவருடைய தோடியை வந்து ரசித்தவர்கள் உண்டு. அதே மாதிரி தோடின்னா என்னன்னு தெரியாமலே அவரை ரசித்தவங்களும் அந்த காலத்தில் உண்டு. அதாவது ஒரு பெரிய சபையில் இவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறார். பாதியில் ஒரு பெரிய மனுஷன் உள்ளே வந்தார். அவர் உடம்புல பட்டு வேஷ்டி, ஜருகை, அங்கவஸ்திரம், வாயில் வெத்தலை, வாசனை புகையில, காதில் வைரக்கடுக்கன், கழுத்தில் தங்க சங்கிலி, கைவிரல் பூரா மோதிரம், கையில் ஒரு வெள்ளி வெத்தலை புட்டி, உதவிக்கு ரெண்டு பேர் பக்கத்தில், இவ்வளவு வந்தால் கூட வரார் கச்சேரி கேட்குறதுக்கு. இப்படி வந்தவர் முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்தார். வித்வான் வாசித்து முடித்ததும் இவர் அவரை பார்த்து, ஐயா நீங்கள் தோடி வாசிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை கேட்குறதுக்காக தான் மெனக்கிட்டு வந்திருக்கிறேன், அதை வாசிங்களேன் அப்படின்னாராம் இந்த பெரியவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இதுவரைக்கும் அவர் வாசிச்சுக்கிட்டு இருந்ததே அந்த தோடி ராகத்தை தான். அதை வாசித்து முடித்ததும் அதை வாசிங்களேன்னு இவர் கேட்குறார். அப்படின்னா இவரோட ஞானம் எப்படிப்பட்டது? இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி கேட்குறாரே அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறார் ராஜரத்னம் பிள்ளை. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? பக்கத்தில் ரொம்ப சாதுவாக சுருதி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டாராம். அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு நம்மளை அடிக்கிறார் இவர், நம்மளை குத்துறாரு வித்வான்னு. அவர் அதிர்ச்சியால் இவர் நிமிந்து பார்த்துருக்கார். அப்போ ராஜரத்னம் பிள்ளை சொன்னாராம், ஏயா ஐயா பெரிய மனுஷன், என்னுடைய பரம ரசிகர், தோடி ராகம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், வந்து முத வரிசையில் உட்காந்துருக்கார். நீ இந்த சமயம் பார்த்து தோடி ராகம் வாசிக்கிற நாதஸ்வரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியே, இப்போ ஐயாவுக்காக அந்த ராகத்தை நான் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் முதுகில் ஒரு அடி கொடுத்தாராம். அடி வாங்கினவருக்கே சிரிப்பை அடக்க முடியலையா. அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கு மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது. நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சு விடலான்னார்.
அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டாலேறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலைநிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள், நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.